Hi, I'm director AK. Super Duper in the first feature film. முதல் ஃபீச்சர் ஃபிலிமே ஒரு கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நிறைய ஆசை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஃபஸ்ட்டு படம் கமர்ஷியலாக படம் வந்தது சர்ப்ரைசிங்லி எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தேன் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அஸ் டிரெக்டராக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜானர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கான வயபிலிட்டி அமைஞ்சவொடனே அதில் என்ன டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணி பண்ண படம் தான் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் கிடையாது, பட் அப்ரோச் ஆஃப் த ஃபில்ம் வில் பி டிஃப்ரெண்ட் கம்பேரிங் டு அதர் கமர்ஷியல் ஃபில்ம்ஸ். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்தேன். ஹோப் யூ ஆல் வில் பி சீயிங் சூன். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் ஆகுது. ஸோ படம் எப்படிப்பட்ட படங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் வந்து அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு சொல்லும். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, டெக்னீஷியன்ஸ் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, தளபதி ரத்னம் அண்ட் சுந்தர் ராம்கிருஷ்ணன். ஸோ படத்தில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளேவர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஃப்ளேவரை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த ஒரு கம்ப்ளீஷன் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா மோனோடோனஸாக ஒரே டோனில் இல்லாமல் ஒரு டூ டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. சினிமாட்டோகிராஃபிக்கு அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா மியூசிக் ஆஃப் த ஃபில்ம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாலு சாங், ஒரு தீம் மியூசிக், மொத்தமாக அஞ்சு ட்ராக்ஸு. அஞ்சு ட்ராக்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு வேறு ஜோனலில் இருக்கும், உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மியூசிக் வில் பி த டாக் சூன். ஒன்ஸ் ஆடியோ லான்ச் வரும்போது நீங்களே அதை கேட்பீங்க. ஸோ ஏற்கனவே ரெண்டு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஹோப் ஆல் த அதர் த்ரீ சாங்ஸ் வில் டூ த சேம். படத்தோட பேர் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, சூப்பர் டூப்பர். அதனால் போஸ்டரை பார்த்து எதுவும் நம்பிடாதீங்க. படம் வந்து என்னென்னா சில விஷயங்கள் வந்து வாண்டடாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் போஸ்டர்ஸில். படத்துக்கு அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறது படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் நீங்கள் ஏமாறாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ட்ரெய்லர் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெகுலர் அந்த தமிழ் ட்ரெய்லர் ஃபார்முலா அதில் போகாமல் கொஞ்சம் மியூசிக்கலாக இதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டைலாக்ஸ் பேசிட்டு அப்படியே படத்தோட கதையை சொல்லிவிட்டு அந்த மாதிரி இல்லாமல் கதையை மியூசிக்கலாக கன்வே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஹை எனர்ஜெட்டிக் ட்ரெய்லராக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ.